லிபர்ட்டி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நவம்பர் ஆறு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு போலீஸார் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்தந்த பகுதியை பார்த்து எந்த விதமான அசம்பாவிதம் நேராத வகையில் அந்த பேரணிக்கு அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி போலீஸார் உத்தரவிட்டிருக்கிறாங்க உங்கள் கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் மனுஸ்மிருதி அதை வந்து ரெடியாக இருக்குது அதை வந்து மக்கள்கிட்ட விநியோகிக்க போகிறோம் விலை இல்லாமல் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் மனுவை கொளுத்துனார் பெரியார் கொளுத்துனார் இப்போ நீங்கள் அதை அச்சடித்து மக்கள்கிட்ட கொடுப்பேன்னு சொல்கிறீங்க என்ன காரணம் அதாவது இப்போ கொஞ்சம் காலத்திற்கு முன்னால் கொரோனா பெரிய பாதிப்பு உருவாகுச்சு உலக்கம் பூராமல் அந்த கொரோனாவை வந்து அழித்தொழிப்பதற்காக நமக்கு போட்டாங்களே ஊசி நீங்களாம் எல்லாம் ஊசி போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நானும் ஊசி போட்டிருக்கிறேன் எல்லோரும் ஊசி போட்டிருப்பாங்க அந்த ஊசி என்னென்னா அதுவே ஒரு கிருமி தான் செலுத்தியிருக்காங்க ஒரு கிருமி அளிப்பதற்கு இன்னொரு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு சித்தாந்தம் அது வெற்றி பெற்றிருக்கிறது அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து எரிப்பது ஒரு வகையான எதிர்ப்பு அதை புரட்சி அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இளைஞராக இருக்கும் பொழுது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி எரிக்கிறார் அது எரிக்கும் பொழுதே ஒரு பிராமணனை தான் எரிக்கிறார் ஏன் எரிக்கிறார்னா இது பெண்களுக்கு எதிர்ப்பான புத்தகம் இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பான புத்தகம் ஏன் மாணவத்திற்கே எதிர்ப்பான புத்தகம் அப்படின்னு சொல்லி அதை எரித்து விடுகிறார் அதுக்கு பிறகு அவர் சட்டத்தை உருவாக்கினார் அது டோட்டலாக அவுட் இப்போ இந்திய அரசியல் சட்டம் தான் இருக்குது இப்போ எங்கே மனுசுன்னதி இருக்குதுன்னு தானே கேட்குறாங்க எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா அதை எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா ராஜா மூளையில் இருக்குது ஆர்எஸ்எஸ் உடைய மூளையில் இருக்குது அதான இங்கே பிரச்சனையை இன்னும் சொல்லட்டுமா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ஸ்ரீமதி என்ற நீதிபதி மதுரையில் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வழங்குகிறார் அந்த தீர்ப்பிலேயே காரணக்காகனா கர்ம பலனின் சார்பாக நான் கொடுக்கிறேன் சொன்னாரா சொல்லலையா அதுக்கடுத்து இரண்டு நீதிபதி அமர்வுக்கு அது போச்சு அதை தவறு என்று அவங்க நீதி தீர்ப்பு வழங்கி விட்டார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதற்கு உருவாக்கப்பட்டது புரட்சி அம்பேத்கரால் இந்த மனுநீதியை வந்து மக்கள் மனதிலிருந்து எடுக்க வேண்டும் இல்லை செயல்பாட்டிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அவர் தெளிவாக சொல்லுகிறார் மனுநிதி அல்ல மனு தர்மம் என்பது மனு சாஸ்திரம் அல்ல மனு என்பது என்னவென்றால் முழுக்க முழுக்க மக்களை வர்ணங்களாக பிரிப்பது சாதியாக பிரிலை மனுவிலே நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் எழுதுனாங்க அது ஒருத்தர் எழுதது இல்லை அதெல்லாம் இப்போ நடைமுறையில் இல்லை அதெல்லாம் பேச வேண்டியதில்லை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல மைண்டில் இருக்குங்க மூளையில் இருக்குது அதான் நீங்கள் இருக்கிற பிரச்சனையே அதான் நீங்கள் பிரச்சனை இப்போ நீங்கள் ஊரை பாருங்கள் டவுனை விடுங்க கிராமங்களுக்கு போனால் எல்லாமே ரெண்டு ஊராக இருக்குது ஒன்று தெரு ஊர் தெருவாக இருக்குது இன்னொரு சேரி தெருவாக இருக்குது சுடுகாடு ரெண்டாக இருக்குது உலகத்தில் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரி நடக்குதா ஏன் இந்தியாவில் மட்டும் இது இருக்குது அதுலேயும் பாருங்களேன் சேரியை வந்து ஒரு மூளையில் வச்சுருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வச்சுருப்பாங்க கிழக்கு பக்கமாக வச்சிருப்பாங்க ஏன்னால் காற்று வந்து ஜெனரலாக வந்து எப்படி அடிக்கணும்னா அந்த காலத்தில் அவங்க நினச்சிருக்குறாங்கன்னா கிழக்கு பக்கத்தில் காற்று அந்த காற்று வந்துடக்கூடாது காத்து கூட வரக்கூடாது மேல பட்ட காத்து நம்ம மேல பட்ட வரக்கூடாது அப்படி ஒரு மூலையில கிழக்கு பக்கம் வைப்பாங்க இது மனுநீதியில இருக்கு அவர்களுக்கு எந்த வகையான ஆடையும் கொடுக்க கூடாது உணவும் கொடுக்க கூடாது எந்த வகையான ஊதியமே கொடுக்க கூடாது அடிமை மாதிரி வைத்திருக்க வேண்டும் மனுநீதி சொல்லுகிறது அல்லவா பெண்களை ஒரு மோகப் பொருளாக இச்சை பொருளாக பார்க்க சொல்வது மனுநீதி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீ கேட்குறீங்க அதுக்கு இதுக்கு எங்கே இருக்குன்னு கேக்குறீங்க ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் இருக்காங்களான்னு கேட்குறேன் அது ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் பிரிவு இருக்கு பெண்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறார்களா என்னுடைய கேள்வி இல்லை இல்ல பிரிவு தனியாத்தே இருக்கு எல்லா இடத்துலையுமே அங்கங்கே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க மக்களை பெண்கள் அதனால் எங்கள் கோபமே ஏன் சேர்த்து இருக்க வைங்க இன்னைக்கு வந்து பெண் வந்து விமானம் ஓட்டுதுங்க இன்றைக்கி பெண்கள் வந்து நீதி அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்கல்ல ஏன் நீ ஆர்எஸ்எஸ்க்குள்ள வைக்கல அப்ப ஆர்எஸ்எஸ் புத்திய எதுனா இந்த மனு நீதி இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது பெண்கள் வந்து ஒரு அன்பானவர்கள் நேர்மையானவர்கள் ஒழுக்கம் சார்ந்தவர்கள் இன்னும் குடும்பத்தை தாங்கி பிடிப்பவளை தாய் தான் பெண் என்றபோது இவன் பூரா கட்டுளியம் பண்ணுறவங்களா இவன் பூரா வந்து பிராடு பண்ணுறவன் இல்லை பித்திராட்டம் பண்ணுறவன் இல்லை இதை நான் சொல்லவில்லை நேற்று தான் சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்தநாள் என்று நான் எண்ணுகிறேன் அவரே சொல்கிறாரு இந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் எப்போ இந்த காந்தியை கொலை செய்தார் அல்லவா அந்த காலகட்டத்தை சொல்லுகிறார் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து கொலை செய்வது கொள்ளையடிப்பது தீ வைப்பது இதெல்லாம் இவருடைய செயல் திட்டம் இவர்கள் எதையுமே வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்க மாட்டாங்க அதாவது எல்லாமே வெளிப்படையாக இருக்காது எல்லாமே மறைமுக செயல் திட்டமாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவங்க உறுப்பினர் கூட அவங்க வந்து யார் யாருன்னு சொல்ல மாட்டாங்க காடு கொடுக்க மாட்டாங்க அதை விட முக்கியம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்க ஏற்ற மாட்டார்கள் இந்திய தேசிய கொடியை இன்னும் ஏற்றுறாங்க அந்த காலகட்டத்தில் சவார்கரை கொடி ஏற்றிருக்கிறாரா கோல் வாழ்க்கரை ஏற்றிருக்கிறாரா கொடி நான் கேட்குறேங்க மோகன் பகவத் ஏற்றி எதிர்க்கலாம் அந்த காலத்தில் அவன் ஏற்றிருக்கிறான் ஏற்றலையில அப்போ இந்த வேலைகள் பூரா இவர்கள் செய்தார்கள் அதை பூரா மக்கள்கிட்ட பரப்புகிறார்கள் இன்னமும் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு காலத்தில் பாருங்களேன் அதாவது ரொம்ப நுணுக்கமானதுங்க அவங்க சும்மா ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்தாங்க ஆரம்பித்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிடிச்ச அம்பேத்கர் வந்து சைனிக் சைனிகளை ஆரம்பிக்கிறார் எஸ்எஸ்டி அதை பார்த்துட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யாருமே பெருசா இல்லை நூறே நூறு பேர் தான் அந்த காலகட்டத்திலேயே மகாத்மா காந்தியை கொலை செய்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தியை அதுவும் அந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோட்ஸ் இருக்கிறான் பாருங்கள் அவன் கையில் வந்து இஸ்மாயில்னு பச்சை குத்திருக்கிறேன் சுண்ணத் பண்ணியிருக்கிறேன் அவன் என்ன பண்ணியிருக்கிறானா அவனை வேணுக்கிட்டே அமைப்பில் இருந்து வெளியேற்றியிருக்கிறாங்க வெளியே போடா போயிட்டு அவங்க தனியாக இருந்து சவார்கட்ட ஆசீர்வாதலாம் வாங்கிட்டு போய்தான் மகாத்மா காந்தி கொலை செய்கிறாங்க மகாத்மா காந்தியும் சாகும்போது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சாகுறாரு அவர் ராமராஜ்யத்தை உருவாக்க முயற்சித்தார் இவங்க அதேதான் செய்கிறாங்க ஆனால் இவர்கள் சனாதனவாதிகள் அவர் சாதாரண இந்துக்கள் இவே சனாதனவாதி இவங்க ஏன்னா இவங்க மூளையில இன்னமும் மனு தீனி தாங்க இருக்குது உங்களுக்கு தெரியுமா சரி எந்த மனுவை கொடுக்க போறீங்க இப்ப பல மனு சொல்றாங்க அவன் சொல்ற மாதிரி பல மனுக்கள் இருக்கலாம் எந்த மனுல பெண்களை இழிவாக பேசுகிறது அது எங்க இருக்குது அதை தான் கொடுக்க போனா மனுவை வரலாறு சொல்லிட்டு மனுவை அவங்க கருத்து பிரகாரம் மனு உருவாக்கினார் என்று சொல்வார்கள் புரட்சி அம்பேத்கர் சொல்கிறார் சுமதி பர்கோவா அவர்தான் இந்த மனுவை முதன்முதலில் உருவாக்கினார் என்று சொல்கிறார் ஏன் உருவாக்கப்பட்டது இந்த மனுவை வைத்து தான் அர்த்த சாஸ்திரம் கவுடலியர்னா சொல்லுவாங்க அவங்கள இதையே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் இவர்கள் இதை வச்சு தண்டனை கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு படம் வந்துச்சு ஒரு படத்தில் ஓடிக்கிட்டு இருக்க மணிரத்தினம் படம் அந்த படத்திலேயே வந்து அங்கே இருக்கிற வந்து பிராமணர்கள் தான் அந்த மன்னனை யார் அந்த அசோக் மாமன்னனை கொலை செய்கிறார்கள் ஆதித்த ஆனால் அந்த பிராமணனை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க திருப்பி கொலை செய்யணும் இல்லை தலையை வெட்டணுமில்ல செய்யலை அவங்க என்ன பண்ணுறாங்க நாடு கடத்துறாங்க ஏன்னா மனு இருக்குது அந்த மனு தான் நாங்கள் எரிக்க போகிறோம் சரிங்களா இன்னமும் கூட எந்த மனு நீதி எந்த மனு நீங்கள் கேட்குறாங்களேங்க ஓகே மனு நீதி ஒளிஞ்சிருச்சுன்ற அழிந்துருச்சுன்னு சொல்கிறீங்கள அப்போ வந்து இந்தியாவில் சட்டப்பிரகாரம் நீங்கள் தானே ஆள்றீங்க இந்தியாவின் சட்டப்பிரகாரம் வந்து எங்கேயுமே சேரி இல்லாமக்கு உருவாக்குங்க சரி இனிமேல் இல்லை எங்கேயுமே எல்லாமே வந்து சரியை நாங்கள் ஒழித்து விடுகிறோம் ரெண்டு சுடுகாடு எங்கேயுமே இருக்காது சொல்லு சட்டம் வந்தாலும் மக்களுக்கான மனமாற்றம் வரணும் இதுக்கு தானே இதை போட்டது போட்டு எடுத்தது தானே இருக்கிறது புரட்சி அம்பேத்கரை சொல்லுகிறார் சாதி என்பது உன் கண்ணால் தெரியாது சுவர் மாதிரி தெரியாது ஆனால் ஒவ்வொரு மனதிலும் இருக்கிறது இன்னமும் சொல்ல போனா ஆயிரத்தி அதை முப்பது கோடி மக்கள் வாழ்றாங்க ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா பிரிக்குதுங்க என்னை விட தாழ்ந்தவன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு என்னை விட உயர்ந்தவன் இருக்கிறான்ற அந்த மனு வந்து பிரிச்சிருது ஒவ்வொரு மனிதனையும் பிரிக்கிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இன்னும் பாலினத்தின் பெயரால் இதெல்லாம் யாரு இதுதான் மனு நீதி இதை ஒழிக்க வேண்டும் அதுக்காக எங்க தலைவர் என்ன இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் குறைத்து மதிப்பிடவில்லை புரட்சியார் அம்பேத்கர் கூட ஒரு இடத்துல எரிச்சாரு அவ்வளவுதான் ஆனா எங்க தலைவர் ஒரு லட்சம் பிரிண்ட் போட்டு எல்லா மக்கள்கிட்டையும் கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு நவம்பர் ஆறு அங்கதாங்க செக்கே இருக்குங்க நவம்பர் ஆறு நீங்க ஒரு மனித சங்கம் நடத்துனீங்கல்ல ஆமா இப்போ அதுக்கு போலீஸார் அனுமதி கொடுத்தாங்கல்ல ஆமாம் இப்போ அந்த மாதிரி அதுவும் ஜனநாயக அடிப்படையில் அது ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லை அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க போலீஸும் திருடனும் ஒன்றா கதாநாயகனும் வில்லனு ஒன்றா நல்லவனும் கெட்டவனும் ஒன்றா அது மாதிரி ஜனநாயகமும் சனாதனவாதியும் ஒன்றா கோட்சேயும் மகாத்மா காந்தியும் ஒன்றா ரெண்டு பேருமே இந்து தான் கோட்சேவும் இந்து மகாத்மா காந்தியும் இந்து மகாத்மா காந்தியும் ராமராஜ்யத்தை விரும்பினார் கோட்சேவும் ராமராஜ்யத்தை விரும்பினார் ஆனால் என்ன அவர் எல்லாரும் இருக்கணும்னார் இஸ்லாமியர்களும் இருக்கணும் கிறிஸ்துவர்களும் இருக்கணும் தலித்துகளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் விரும்பினாங்க அவங்க அவங்க மட்டும் இருக்கணும் இப்போ உங்களுக்கு புரியுதா அதுக்காக அவங்களுக்கு கொடுத்த நேற்று அவங்க நீதிமன்றத்தில் கூட எங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அவருடைய வழக்கறிஞர் பிரபாகரன் என்று நின்றுகிறேன் என் பெயர் இன்னைக்கு கூட எல்லா செய்திலையும் வந்திருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஐநூறு இடங்களில் மனித செங்கிலி போராட்டம் நடத்தினார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை கலவரமும் இல்லை அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டுகிறார்கள் அப்படின்னு நீதிபதி உடனே நீதிபதி சொல்லிட்டாரு கொடுங்க பண்ணிட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அந்த காவல் அதிகாரி வந்து ஒவ்வொரு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க முடிவு செய்யணும்னு சொல்லிட்டாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேங்க இவங்க ஊர்வலம் போனாலே டவுசரை மாட்டிக்கிட்டு போனாலே கலவர வரும்ங்க அதாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை அதுக்காகத்தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறோம் டே மனுநிதி இந்த புக்கை பாடுறோம் இது அந்த புத்தகம் அதோடைய கோட்பாடு உள்ளவங்க தானே அந்த ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபி அப்புடின்னு ஆனால் ஒருவேளை என்ன கொஞ்சம் பயமாகத்தையாக இருக்குது இந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு மக்கள் ஒருவேளை அவங்களே விரட்டி ஆராய்ச்சி அடிச்சு விட்டாங்கன்னா ஏன்னா வரலாறு நடந்துருக்குங்க நம்ம வள்ளலாறு கோயிலுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் வடலூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதே மாதிரி போய் அவங்க டவுசரை மாட்டிக்கிட்டு கம்பு சுற்றிட்டாங்க உடனே மக்கள் பூரா திரண்டு போய் அடிச்சு விரட்டிட்டாங்க பார்த்தீங்களா பார்க்கலையா விரட்டினது விடுதலை வெளி சிறுத்தைகள் அல்ல இன்னமும் அந்த ஏரியாவில் வந்து வேலுமரனுடைய அமைப்பு வலுவாக இருக்கிறது அந்த அந்த கட்சியும் இல்லை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளவருக்கு அந்த கட்சியும் இல்லை பொது மக்கள் அப்ப வருகின்ற நவம்பர் ஆறு அவர்கள் ஊர்வலம் போகும் பொழுது நாங்கள் போய் மக்களுக்கு இதெல்லாம் புக் இந்த புத்தகத்தை கொடுக்கும் பொழுது படித்து மக்கள் அடித்து விரட்டினால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் பொறுப்பு இல்லை ஒருவேளை தளபதி ஸ்டாலின் இதையெல்லாம் முன்னுணர்ந்து தடுத்தார் என்றால் பாராட்டுக்கள் சமூக பதட்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு தானே உறுதியாக சமூக ஏன்னா இதுக்கு மேலே பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல இப்ப இவங்க வந்து ஊர் சரி நான் கேட்கறேங்க ஒரே ஒரு கேள்வி நீ நேரம் சொல்லி இவ்வளவுக்கு அவங்களுக்கு வக்காலத்தை வாங்கி நீ பேசுறீங்கள இவங்க டவுசரை மாட்டிட்டு ரோட்ல கம்பு சுத்துறது எனக்கு தேவை இருக்கு கம்பு அப்படி புடிச்சிட்டு போனா என்ன அர்த்தம் கம்பு என்ன அடையாளம் கம்பு வேண்டாம் நீதிமன்றம் சொல்லிருச்சு பாண்டிச்சேரியில கம்பு இல்லாம தானே போனாங்க கம்பு வச்சிருந்தாங்க நீங்க பாக்கல நான் தான் பார்த்தேன் பார்த்தேன்ல அவங்க சொன்னதுமே நான் பார்த்தேன் அதை மீறிதான் கம்பளை கொண்டு வர கம்பளை தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிறாங்க கம்பு என்னங்க அடையாளம் அது ஒரு அதிகாரத்திற்கான அடையாளம் அட்டுழியத்திற்கான அடையாளம் அடிப்பதற்கான அடையாளம் அப்ப நீ கம்பை விட்டுட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அன்னைக்கு கம்பு இல்லாம ஐம்பது இடம் நீ போற இல்ல ஐம்பது இடத்துல கம்பு எல்லாம் வர சொல்லுங்க உண்மையில உங்க தலைவர் சொல்லையா ஏழு திருப்பி அடி எங்க மீறினு நல்லா கேட்டுங்க எங்க தலைவர் சொன்ன உண்மைதான் எங்க தலைவர் போய் எங்கேயும் தேடி பிடிச்சி அடின்னு இருக்காரா இல்ல ரோட்ல வரவன அடின்னு இருக்காரா அடிச்சவன தான் அடிக்க சொல்லியிருக்காரு அடித்தால் திருப்பி அடி அமுக்குனால் திமிரியலு இதான் எங்க தலைவர் சொன்ன சித்தாந்தான் ஆனால் இ அடிக்கிறதுக்கு எங்கடா அடிக்கலாம் கம்பை சுற்றிக்கிட்டே தெரிஞ்சா என்ன அர்த்தம் அது நீங்கள் போய் மாஸ்க்கு எங்கே இருக்கோ மசூதி எங்கே இருக்கோ அங்கே போய் தான் சுற்றுறது எங்கே சர்ச் இருக்கு அங்கே போய் தான் சுற்றுறது ஏன் நீ போய் இதுக்குள்ளே சுற்று சேரிக்குள்ளே போய் சுற்று அங்கே வர்றதில்லை ஏன்னா அங்கே தீட்டாயிருமா நீ கம்பு கம்புக்கு எங்கே தீட்டாயிருமா என்னான்னு தெரியல அங்கே போக வேண்டியதானாங்க நான் எங்கள் பேர்லேயே நிறையா பேருக்கு இப்போ நிறைய பேர் ஒன்றும் தெரியாமல் அங்கே இருக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சில பேர் போ அங்கே போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களே வந்து ஆர்எஸ்எஸ்லாம் இப்ப இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆதரித்து பேசுகிறாங்க அதுதான் அதுதான் நாங்கள் பயப்படுறோம் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்களா எதுக்கு வந்து நான் அவன் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அவன் எப்படி காசு கொடுக்குறான் இப்போ ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு தெரில ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு அவன் காசு கொடுக்கல எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்போ ஆடியோ கேட்டீங்கன்னா கேட்கலையா கடலூரில் அவன் கட்சியை சார்ந்தவர் நான் கட்சியை விட்டு விலக போகிறேன் அப்போ அவன் ஒவ்வொருத்தனையும் எந்த இந்த பிள்ளை பிடிக்கிறவங்க மாதிரி அங்கங்கே போய் வா நீ எந்த கட்சி வா உனக்கு ஒரு காரு தர்றான் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் தர்றேன் ஏங்க உங்களுக்கு தெரியுமாங்க இப்போ இந்த வேலூர் இப்ராஹிம் இருக்கார்ல மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறா ஒன் லேக் நான் அடித்து சொல்கிறேன் நான் சும்மா போகிற போக்கெல்லாம் சொல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ அன்று அன்று வந்து மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கு இஸ்மாயில் என்ற பேர் வயிற்று ஏன் இப்போ வந்து மக்கள் மத்தியிலே கலவரத்தை உருவாக்குவர் ஏன் இப்ராஹிம் பயன்படுத்த மாட்டாங்க நீங்கள் அப்போலாம் யோசிக்கணும் அப்படிலாம் சிந்திக்கணும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க நான் முழுக்க முழுக்க சொல்கிறேங்க நான் விடுதலை சிறுத்தைகள் வந்து இளைஞரணி சொல்லுதுங்க இவர்கள் ஐம்பது இடங்களில் கம்பு சுத்துவதை டவுசரோடு செல்வதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இது என்ன ஜனநாயக நாடா என்னன்னு கேட்குறேன் எங்கள் அதுக்கு முன்னாடி அவங்க சுற்றிட்டு இருக்காங்க இல்லைங்க அங்கங்கே எங்கேயாவது தெரியாமல் வந்து இப்படி ப பள்ளிக்கூடம் இல்லை எங்கேயாவது வந்து பள்ளிக்கூடம் யாரும் அவங்க பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடம் இல்லை எங்கேயாவது வந்து கோயில் அங்கே தான் சுற்றி தெரிஞ்ச பொது இடத்துல சுற்றுறேன்னா என்ன என்ன சொல்ல வர்ற இல்லை இங்கே வந்து வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது அதை கேட்குறியா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது திராவிட கோட்பாடு எங்களுக்கு பிடிக்கலை அதில் வந்து சிக்கல் இருக்குது அதுக்கு சுற்றுறியா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுப்பா எங்கள்கிட்ட வந்து இல்லை அவங்க எதுக்கு சொல்லணும் அவங்க கேட்கிறாங்க நாங்க ஜனநாயக நாடுங்க ஜனநாயக நாட்டில் கம்பை எடுத்து வருகிறாய் அதே எங்களுடைய கேள்வியே தேசப்பட்டு தான் அவங்களுடைய நோக்கம் ஆட எங்க அப்பா தேசப்பட்டு தான் தேச கொலை செய்வாங்க நல்லா சொன்னீங்க எங்க காமராஜரை விட ஒரு தலைவன் இந்தியாவில் இல்லைங்க இந்தியாவில் இல்லை கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து உயிர் நிற்கிறார் அவ்வளவு பெரிய தலைவன் வீட்டில் தீ வச்சது யாருங்க சொல்லுங்க நீங்க மட்டும் இப்போ அமைதியாக இருக்கிறீங்க தீ வைத்தது யார் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் இன்னும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவரே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிறட்டியிருக்கிறாங்க காமராஜர்ன்றது எல்லாருமே வந்து கட்சி மீறி சாதிலாம் மீறி அவர் ஒரு பெரிய தலைவராக பார்த்தாங்க இந்தியா படம் பார்த்தாங்க தென்னிந்தியாவிலேருந்து போனவர் அது தமிழ்நாடுலேருந்து போனவர் அகில இந்திய காங்கிரஸுக்கே தலைவரானார் கரெக்டா இல்லையா அவர் வீட்டுல தீ அது அவரே குடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அது மாபெரும் வெற்றின்னு உங்க தலைவர் சொன்னாரு மாபெரும் வெற்றி இப்ப மக்கள் எல்லாம் உங்க பக்கம் நிக்கிறாங்க நீங்க நம்புறீங்கல்ல அப்புறம் ஏன் பதட்டப்படுறீங்க ஆர் எஸ் பண்ணா என்ன பண்ணலாம் என்ன மக்களை தொடர்ந்து அரசியல் படுத்தப்பட வேண்டும் தொடர்ந்து அதே எங்க நோக்கம் மக்கள் அரசியல் படுத்த செய்து ஆக வேண்டும் ஏனென்றால் இவர்கள் எல்லாமே மறைமுக செயல் திட்டத்தை தான் செய்வார்கள் எல்லாமே மறைமுக செயல் திட்டம் சும்மா சாதாரணமா இல்லை எங்க கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற தருணத்தில் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கானாவில் நாலு எம்எல்ஏவை நூறு கோடி நூறு கோடி கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு அந்த முதலமைச்சரை சொன்னார சொல்லலையா சொன்னார சொல்லையாங்க இன்னமும் கூட அது பிஜேபிங்க அப்ப பிஜேபி வேறு ஆர்எஸ்எஸ் வேற எங்கேயே பாருங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சிறிய அரசியல் பிரிவு தான் பிஜேபி நிறைய பிரிவு இருக்குல்ல நிறைய பிரிவு பிரிவு அரசியல் பிரிவு சாதாரண விஷயம் இல்லை ஆர்எஸ்எஸ் தான் அந்த அரக்கன் அரக்கத்தினுடைய சின்ன குழந்தை தான் இந்த பிஜேபி அப்போ ஆர்எஸ்எஸ் உட்காரனா உட்காரணுமுங்க எந்திரின்னு எந்திரிக்காமல் எடுத்துக்கணுன்னு சொல்லிடுவாங்க அண்ணாமலையை உங்களுக்கு நீங்கள் வந்து நெறியாளர் இருக்கிறீங்க எவ்வளோ நாளா தெரியும் அண்ணாமலையார் எவ்வளோ நாளாங்க தெரியும் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தானாங்க தெரியும் அது தேர்தலுக்கு முன்னாடியே தான் தெரியும் திடீர்னு வந்து திடீர்னு கொடுத்துருக்காங்க போஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர் இருக்காங்க அதுதான் ஆர்எஸ்எஸ் யாரை என்ன செய்வார்கள் யாரை எங்கே கொண்டு போவார்கள் யாரை காலி செய்வார்கள் தெரியாது ஏங்க அத்வானி அவர் தான் இங்கே 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 அமைப்புக்கே வந்து ரணகலம் பண்ணார் ரதத்தை வைத்து கரெக்டாக பண்ணார பண்ணலையா அப்படிதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றார் திடீர்னு வந்து பிரதமர் வேட்பாளர்னு பார்த்தா இருந்து கொண்டாந்து இறக்குறாங்க ஒரு நாடக நடிகர் மாதிரி இருக்கிற வர கூடாது டக்குன்னு இறக்கி விட்டாங்க அது மாதிரி நாங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன ஆமாலும் செய்வாங்க எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குங்க என்னுடைய டவுட்டு மட்டுமல்ல சபாநாயகர் தெரியுமா உங்களுக்கு சபாநாயகர் அன்னை அப்பாவு ஆமாம் அவர் வந்து நிறையா நீ கூட இன்ட்ரி எடுத்துருக்கலாம் அவரெல்லாம் நிறையா இடத்துக்கு போவார் வருவார் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவார் நேர்மையாக பேசுவார் இன்னும் கூட சட்டமன்றத்தில் வந்து அவர் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு பிஜேபியும் கொடுக்குறாரு அவ்வளோ ஒரு நல்ல மனிதன் அவர் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டியில் இந்த குண்டு வெடிப்பா சிலிண்டர் வெடிப்பா அதுவே ஒரு குழப்பமாக இருக்கு இந்த சிலிண்டர் வெடிப்புக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி நிலவி கொண்டிருக்கிறது சொல்றாரு பாருங்க அதிவிரைவில் கண்டுபிடிப்பா பாருங்க நீ சொல்லுங்கங்க இவங்க நேர்மையாக நின்று எங்கேயாவது போய் மக்களை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா ஒரு ஸ்டேட் சொல்லுங்க எல்லாமே கலவரம்ங்க ஊப்பியில் எப்படிங்க வந்தாங்க ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க ஊப்பி வரலாறு பார்த்துக்கோங்க உத்தரப்பிரதேச வரலாறு ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க நீங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சா நினைக்கிறீங்க கலவரம் என்ன கலவரம் அது அந்த கலவர வரலாறு தெரியுமா சிடி கலவரம் சிடி ஒரு வந்து இந்து பெண்ணை வந்து நாலஞ்சு இஸ்லாமியர்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார்கள் அப்படின்னு ஒரு சிடியை உருவாக்கி இல்லாததை உருவாக்கி சீடியை உருவெராக கொடுத்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க பாபு மோசிப்பு இடித்தாங்க

சரி இடிச்சிட்டாங்க வேறு வழி இல்லை சரி பாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னாங்களே நீதிமன்றம் கரெக்டாக இந்த இடத்துல பிறந்தாருன்னு அதை தோண்ட தோண்ட உள்ள ஊரம் புத்தர் செலவு வருது அப்போ பெரிய அயோக்கியத்தை நம்ம எடுத்துக்காடு அங்கே கலவரத்தை பண்ணாங்களா குஜராத்தில் கலவரம் பண்ணது யாரு பாம்பேல கலவரம் பண்ணது யார் இதே கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணது யாருங்க எல்லாம் இவர்கள் தான் இன்னமும் சொல்கிறேங்க உலகத்தில் இருக்கிற ஏது தீவிரவாதி அடிப்படைவாதிகள் மத அடிப்படைவாதிகள் ஐஎஸ்ஐ மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற அடிப்படைவாதி தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் என் குற்றச்சாட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே கோட்பாடுதான் அவன் என்ன சொல்றான் இந்த உலகத்தை பூரா இஸ்லாமா மாத்த முயற்சி ஐஎஸ்ஐ தீவிரவாதி கோட்பாடு இவங்க கோட்பாடு என்னவானா இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டுமா ரெண்டு பேருக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை அதை தடை செஞ்சுட்டான் இதை தடை செய்ய மாட்டாங்க அதிவர்கள் தடை செய்யப்படும் பொறுத்திருந்து பாருங்கள் இது காலம் அப்படியே போய்கிட்டு இருக்காது ஆட்சி மாறும் மாறும்போது தடை செய்யப்படும் நவம்பர் ஆறு ஒரு அமைதியான சூழல் இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அமைதியை விட நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் மக்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் நீங்கள் ஒரு சின்னதில் வந்து ஒரு காயம் வந்துருச்சுங்க காயம் வரவுமே உடனே டாக்டர் என்ன சொன்னார் என்னட்டேன் இதை கொஞ்சம் கட் பண்ணி இது சரி பண்ணி தாங்க பண்ணணும் பண்ணார் அப்போ கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் அப்போ எனக்கு காயம் சரியாகணும்ல அது மாதிரி வந்து வருகின்ற நவம்பர் ஆறு நம்ம சொல்லப்போனால் நவம்பர் ஏழு உலக புரட்சி தினம் கேள்விப்பட்டிருக்கேன் மா மாபெரும் ருஷியாவில் பெரிய புரட்சி வெற்றி பெற்ற நாள் நவம்பர் ஏழு நவம்பர் ஏழு அது நவம்பர் ஆறு வந்து நல்ல விஷயங்கள் நடந்து நவம்பர் ஏழு ஒரு மாபெரும் ஒரு புரட்சி நாளாக கூட இந்தியாவுக்கு அமையலாம் நான் இன்னமும் சொல்கிறேங்க நான் வந்து இதுக்காக சொல்லலை நேரடியாகவே சொல்லுகிறேன் ஆர்எஸ்எஸ் பார்த்தே சொல்லுகிறேன் கம்பு சுற்றுங்க பிரச்சனை இல்லை டவுசர் மாட்டுங்க பிரச்சனை இல்லை போய் குஜராத்தில் பண்ணு போய் உத்தரப்பிரதேசத்தில் பண்ணு ஏன்னா அங்கே உன் பாலத்தையே காப்பாற்ற முடியல உங்களால் ஒரு பாலம் கட்டியிருக்கிறாங்க கட்டி அதை பாதுகாப்பாக வைக்க தெரியாமல் மக்களை பாதுகாக்க தெரியாது இதே வந்து தமிழ்நாடு நடந்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் அது ஊழல் நடந்திருக்காமங்க ஊர்பட்ட ஊழல் அவன் ஊழெல்லாம் என்னென்ன கூட தெரியாதுங்க அந்த மக்களுக்கு பாவமுங்க எல்லாரும் சாமி ராமர் கோயில் கட்டிவிட்டால் உனக்கு வேலை கிடைத்து விடும் ராமர் கோயில் கட்டிவிட்டால் உனக்கு சோறு கிடைத்து விடும் ராமர் கோயில் கட்டிவிட்டால் உனக்கு மருத்துவம் கிடைத்து விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மக்களை முட்டாள்தனமாக அங்கே போய் சுற்றுப்பா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தில் இருக்கின்ற வரையிலும் எழுச்சி தமிழர் உயிரோடு இருக்கின்ற வரையும் ஆர் எஸ் எஸ் ஐ நா வளரவிட மாட்டோம்ங்க எங்க தலைவரே சொன்னார் ஆட்டுச்சுன்னா ஒட்டை நறுக்குவோம் அதுக்கு பல உத்திகளை கையாளுவோம் பெருமையாக சொல்லி சொல்லிடுறேங்க என்னைக்கு நடத்துறாரு அக்டோபர் இரண்டு அதான் அவங்க திட்டம் அது என்ன திட்டம் தான் குலம் பண்ணாங்க காந்திய காமராஜரை வந்து பிரச்சனை பண்ணாங்க தீ வச்சாங்க அதே நாள்லயா அந்த நாளே டவுசரை மாட்டிட்டு ஊர்வலம் போறோம்னு சொன்னாங்க எங்க தலைவர் என்னங்க பண்ணாரு எங்கள் தலைவர் என்ன பண்ணார் அதே நாளில் நாங்கள் நடத்துவோம் சொன்னாரே சொல்லலையா அது நீதிமன்றம்லாம் ஆர்டர் கொடுத்துருச்சு எங்கள் தலைவர் சொல்லுமே ஆப் ஆகிட்டாங்க டே ஒரே நாளில் வந்து சிறுத்தைகள் டவுசர் பார்ட்டியில் சந்தித்தாங்க ஏன்னா களத்தில் சிக்கலாகி போயிடும் அப்புடின்னு அதை ஆப் ஆக்கிருச்சு ஆப் எங்களை வந்து மனித செங்கலி போக வச்சுட்டாங்க இப்போ நவம்பர் ஆறு போகிறாங்க எங்கள் தலைவர் ஒன்றும் விடலையே நாங்கள் ஒன்றும் அடிக்கலையே அதே நாளில் கொடுப்போம் எங்கே நான் நினச்சோம்னா ஏழாம் தேதி கொடுக்கலாம் ஏன் தேதி கொடுக்கலாம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்ல ஏன் அதே நாள் கொடுக்குறோம் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் அரசியல்படுத்துதல் நடந்தேற வேண்டும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்துட வேண்டும் இதான் எங்க கோட்பாடு இதே எங்க கொள்கை அதை நிறைவேற பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி 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 நன்றி